குழந்தை நலம் குடும்ப பலம். நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் செல்வன். இன்றைக்கி குழந்தைகளை பாதிக்கக்கூடிய குடல் புழுக்களை பற்றி பார்க்கலாங்க. குடல் புழுக்கள் குழந்தைகளை மட்டுமா பாதிக்கினா இல்லை எல்லாத்தையும் பாதிக்கும், ஆனால் பாதிப்பு அதிகமாக இருப்பது குழந்தைகளுக்குந்தான். விடலை பருவத்தினர் மற்றும் சிறு குழந்தைகளிலிருந்து விடலை பருவத்தினர் வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு குடல் புழு நோய் பாதிப்பு ஏற்படுது. என்ன மாதிரி பாதிப்புகள், என்னென்ன புழுக்கள், எதனால் வருது, என்ன செய்யலாம், எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். குடல் புழுக்கள் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த நோய் பாதித்த ஒருவரிடமிருந்து, சில வேளைகள் முட்டை மூலமாக, சில வேளைகளில் அந்த புழுக்களின் ஒரு பகுதியாகிய லார்வா அந்த மாதிரி இருக்கிற புழு, சின்ன புழு மூலமாகவே பரவுகிறது. குடல் புழுக்கள் அசுத்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விளையாடக்கூடிய குழந்தைகளுக்கு அழுக்குகள் மூலமாக, நகை இடுக்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு பரவுது. மண்ணில் போய் விளையாட்டுருக்கு, வெளியே போகும்போது காலில் செருப்பு போடாமல் போகுது, மற்ற மலஜலம் எல்லாமே எல்லா இடத்துலையும் கழிச்சிட்ருக்காங்க, அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பாதித்த குழந்தையினுடைய மலம் ஜலம், அதனுடைய சிறுநீர், அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த குடல் புழுக்களில் வந்து நம்ம ஊரில் முக்கியமாக இருக்கக்கூடியது மூணு புழுக்கள் முக்கியமாக சொல்லலாம். ஒன்று கொக்கி புழு, ரெண்டாவது உருண்டை புழு, மூணாவது புழு வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடியது, வெளிநாடுகள் இருக்கக்கூடியது ஊசிப்புழு. இது தவிர தட்டைப்புழு மற்றும் சாட்டைப்புழு, இந்த அஞ்சு புழுக்கள் தான் முக்கியமானது. இந்த ஊசிப்புழு அப்படிங்கிறது உலகம் முழுசு இருக்குங்க, இந்தியா மட்டும் இல்லை, வளர்ந்த நாடுகள் முதற்கொண்டு எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய புழு. இது ஆசன வாயில் பார்த்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த புழுனுடைய முட்டை அங்கே தான் இருக்கும், அங்கேருந்து புழு குஞ்சாகி அது அப்படியே ராத்திரி வேளையில் அந்த இடத்த நெண்டும், நெண்டுச்சுன்னா அந்த புழு இருக்கிற இடத்துல, அந்த நின்ற இடத்துல அரிப்பு இருக்கும், புண்ணை ஏற்பட்டிருக்கும். கை வச்சு அவங்க சொரியும் போது அந்த புழுக்கள், அந்த முட்டை, இது எல்லாமே அவங்க விரல் இடுக்குகளில் அமைஞ்சு மறுபடியும் திருப்பி குழந்தை கை கழுவாமல் உணவு உண்ணும்போது குழந்தைகளுக்கு திருப்பியும் அந்த உடலுக்கு போகும். இது ஊசிப்புழு. அடுத்தது கொக்கிப்புழு. இந்த கொக்கிப்புழுவினுடைய முக்கியமான தன்மை என்னென்னா, ரத்தத்தை உறிஞ்சுங்க. இந்த டிராகுலா பார்த்துருக்கீங்களே, அந்த மாதிரி இந்த கொக்கிப்புழு டிராகுலா மாதிரி அப்படியே உறிஞ்சும் குடலில், முக்கியமான பகுதியில், டியோடினம் பகுதியில். இது நம்ம ஊரில் முக்கியமாகவும் ஆப்பிரிக்க நாடுகள் வரைக்கும் எல்லா இடங்களிலும் இது இருக்குது, வளரும் நாடுகளில் அதிகமாக இருக்குது. இந்த புழுவுக்கு வந்து ரத்தம் உறிஞ்சிறதுனால உடல் இருக்கக்கூடிய இரத்த கசிவு, இரத்த சோகையை ஏற்படுத்தும். மூணாவது, சுகாதாரம் சரியில்லாத இடங்களிலும், இந்த சூழ்நிலைகள் வளரும் சூழல் சரியில்லாத சூழ்நிலையிலும் உருண்டை புழு இருக்குங்க. இந்த உருண்டை புழு என்ன ஆகும், இரத்தத்தில் இருக்கக்கூடிய சில சத்துக்களை தவிர்க்கும், வைட்டமின் ஏ சத்து குறைபாட்டினை கூட இந்த உருண்டை புழு ஏற்படுத்தும். இது தவிர நான் சொன்ன மாதிரி தட்டைப்புழு, அதாவது மாட்டுக்கறி மற்றும் பன்றிக்கறி சரியாக சமைக்காதது, அல்லது அதனுடைய லார்வா இருக்கக்கூடிய உணவை உண்பது, அதன் மூலமாகவே இது குடலுக்குள்ளே போய், குடலிருந்து அது பெருசாகி அது உடலுக்குள்ளே போய் மற்ற உறுப்புகளை பாதிக்கிறது. இது தவிர சாட்டைப்புழுவும் உணவின் மூலமாகவும், அசுத்தமான தண்ணீர் உணவு மூலமாகவும் பரவுது. உணவு சமைப்பவர்கள், உணவை நமக்கு பரிமாறுபவர்கள் கையை சுத்தமாக வச்சுருக்கணும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, கையை விரலை உள்ளே விட்டு தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்துட்டு விரல் விடாமல் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா விரலை விட்டு எடுத்துகிட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கு, அதில் ஏதாவது அவங்க கையிலையோ அவங்க உடல்லையோ கிருமிகள் இருந்தால் நம்மளுக்கு வரும். இதை கவனமாக திருப்பி திருப்பி சொல்லணும். வெளியே சாப்பிடும்போது பச்சையாக இருக்கக்கூடிய உணவுகளை சரியான சுத்தமில்லாத இடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். உணவுகள், கொதித்த உணவுகள், இந்த வெளியே சென்றிருக்கும்போது சூடான உணவுகளை மட்டும் நாம் உண்பது நல்லது. வீட்டில் நாம் என்ன செய்யலாம், வருஷம் ஒரு முறை எல்லாரும் ஒரு தடவை அந்த குடல் புழு மாத்திரையை சாப்பிடலாம். வளரும் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், நான் சொன்ன மாதிரி வெளியே விளையாடுவாங்க, மற்றவர்களோடு சேர்ந்து உணவு உண்பார்கள், எல்லா இடங்களுக்கு போவாங்க, போகும்போது சரியாக காலணி அணியாமல் போவாங்க. இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதனால ஆல்பண்டசோல் அப்படிங்கிற மாத்திரையை, இது அரசு இந்தியா முழுவதும் 6 மாதத்துக்கு ஒரு முறை இலவசமாக தர்றாங்க,
அதாவது ஒரு வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு சரியாக குழந்தைக்கு கொடுத்தோம்னா இந்த குடல் புழுக்கனுடைய பாதிப்பு நீங்கும். ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு குடல் புழு இருந்துச்சுன்னா மீண்டும் ஒரு முறை 15 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு முறை அந்த மருந்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும். சில வகையான புழுக்கள், நான் சொன்ன மாதிரி தட்டை புழுவோ அல்லது சாட்டை புழுவோ இருந்தால் அதுக்கு 3-5 நாட்களுக்கு மருந்து தேவைப்படும். சில வகையான தட்டை புழுக்களினுடைய பகுதிகள் எல்லாம் மூளை வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும், ஜன்னியை ஏற்படுத்தும், வேறு சில பாதிப்புகளை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும். அதனால் குடல் புழு அப்படிங்கிறது காலையில் வெறும் வயிற்றில் வேப்பிலையை குழந்தை அரைச்சி கொடுக்கறதுனால வெளியே போகாதுங்க, அல்லது பாகக்காய் சாறு சாப்பிட்றதுனால சரியாக போகாதுங்க. அந்த காலத்தில் வேறு எதுவும் இல்லாததுனால கசப்புனால இந்த பூச்சி வெளியே போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதை செஞ்சாங்க. ஆனால் அறிவியல் பூர்வமாக இவை எதுவும் அந்த பூச்சிகளை கொல்வது அப்படின்னு நிரூபிக்கப்படலைங்க இது வரைக்கும். அதனால் நீங்கள் அந்த மருந்துகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்வதை விட நிரூபிக்கப்பட்ட அல்பண்டசோல் மருந்துகளை எடுத்துக்கொள்வது நல்லது. மருந்துகளை ஒரு குழந்தைக்கு எடுத்துட்டு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, குழந்தைக்கு நகம் அடிக்கடி வெட்டி விட வேண்டும், அழுக்கு சேராமல் பார்த்து கொள்ளவும். வெளியே போகும்போது காலணி போட்டுட்டு போக சொல்லணும். குழந்தையை மட்டும் எல்லா விஷயங்களிலும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும், அதாவது கழிவறைக்கு போயிட்டு வருதுன்னா கை காலை சுத்தமாக கழுவ சொல்லணும். இது ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் செஞ்சோம்னா ஒன்று, முதல்ல புழு வராமல் பார்த்துக்கலாம். புழு வந்தாலும் அதை சரி செய்வதற்கு சுலபமாக இருக்கும். எனவே பெற்றோர்களை, குடல் புழுக்கள் அப்படிங்கிறது நிறைய நோய்களை குழந்தைகளுக்கு கொண்டு வரும், அதை சரி செய்வதற்கு வெகு சுலபமான மருந்து இருக்குது அல்பண்டசோல். சரியாக எடுத்துக்கொண்டால் உங்கள் குழந்தையை குடல் புழு தொல்லையிலிருந்து நீக்கலாம். சில குழந்தைகளுக்கு இந்த மருந்துகள் கூட பலனளிக்காத ஒரு சூழல் ஏற்படலாம். அப்படி இருந்தால் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவரை சந்தியுங்கள். அந்த புழுவுக்கு பயன்படுத்தக்கூடிய வேறு மருந்துகளை தருவார்கள், அதன் மூலம் அதை சரி செய்து கொள்ளலாம். எனவே பெற்றோர்களே, இன்னைக்கு நாம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய குடல் புழுக்களை பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் இன்னும் ஒரு குழந்தை நல செய்தியோடு அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.